ஏதாவது தின்னாதான் வாய் வலிக்கும், சொன்னாலே வாய் வலிக்குதே. எவ்வளோ போய் எவ்வளோ. குட் மார்னிங் மேடம். ஐயோ வணக்கம்மா. வணக்கம். போதும், புல்லு அழுகிட போகுது. இது நரி குறுக்க வந்தா நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. நரி கிடைக்கலையா, அதான் நானே வந்துட்டேன். நம்பலையா? இப்ப நம்புறீங்களா? என்ன தெரியுதா? தெரியல. தெரியலையா? என்ன நல்லா பாருங்க. நல்லா பார்த்தாச்சு. தெரியல. ஐயோ கொஞ்சம் சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதா? தெரியல. ஐயோ கொஞ்சம் இங்க பாருங்க, நல்லா பாருங்க, கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க, நல்ல மூளை கொஞ்சம் கசக்கி பாருங்க. தெரியல. குடி வைக்க போறவங்க பெரிய வள்ளல் பரம்பரை இல்லேன்னு சொல்லி யாரு வந்தாலும் இருக்கிறத வாரி வாரி குடுக்கற வள்ளல் அவரு. என்ன அப்படியா, விட்டு கொடுத்து போறதுல இவரோட குணமே தனி. இப்ப முல்லைக்கு தேர கொடுத்தான் பாருன்னு சொல்லி எட்டாம் கிளாஸ் புத்தகத்துல படிச்சிருக்கோம் இல்லையா? படிக்கலையா? ஆறாம் கிளாஸ் தானலையா? இருந்துட்டு போட்டோம். அந்த மாதிரி இவர் ஒரு வள்ளல். இவர் ஒரு தடவை கார்ல போயிட்டு இருக்கும்போது இவரோட கார்ல காக்கா கக்கா போயிருச்சு. அப்படியே காரை விட்டுட்டு இறங்கி போயிட்டாருன்னா பாத்தீங்களா? என்ன ஏன்னு கேக்குறீங்க? காக்கா கக்கா போறதுக்கு கக்கூசி இல்லையேன்னு சொல்லிட்டு கக்கூசா இருந்து போட்டவே சொல்லி காரை விட்டுட்டு காமா போயிட்டாருன்னா பாத்தீங்களா? அவ்வளவு நல்லவரா? ஐயோ இன்னொரு விஷயம் நான் சொன்னா கேட்டு அப்படியே புல்லரிச்சு போயிடுவீங்க. ஒரு தடவை அநாத ஆசிரமத்துல இருந்து துணியை கேட்டு அவட்ட வந்திருக்காங்க. என்ன பண்ணாரு தெரியுமா? போட்டிருந்த வேட்டி சட்டை பனியன் அன்றையர் கோமணம் எல்லாத்தையும் உருவி கொடுத்து அசிங்கமா போயிடுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த வேலைக்காரனோட வேட்டியை உருவி கொடுத்துருக்காரு. அவ்வளவு நல்லவர். அவரோட தாராள குணத்தை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு நல்லவர். இன்னொன்னு தெரியுமா, இந்த கடை ஏழு வள்ளல்களுக்கு அப்புறம் இவரு கடை எட்டாவது வள்ளல்லாம் பாத்துங்களா? குருதேவியை பத்தி எவ்வளவு இது அவர் இன்னும் என்னெல்லாம் நல்லது பண்ணாருன்றத யோசிச்சு பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். சரி, அவ்வளவு நல்லவர். கண்டிப்பா இந்த வீட்டை நான் வாடகை கொடுறேன். இல்ல உங்க புருஷன் ஏதோ கேக்கணும்னீங்களா? அந்த மனுஷனை மதிச்சு கேக்கணுமா? நான் சொன்னா சரிதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, ரேஷன் கார்டுல முதல் பேர் என்னது, அடுத்ததுதான் அவரது. என்னது? ரேஷன் கார்டு கிழியாம பாத்துங்கன்னு. கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. கமிஷனை கொஞ்சம் தள்ளலாம். முதல்ல வாடகைக்கார கொண்டு வந்து சேரு, அப்புறம் அந்த கமிஷன் கமிஷன்லாம். நேரம் போனா ஒன் வே டிராபிக் தான் போல இருக்கு. திரும்பி வரவே வராது போல இருக்கு. வெள்ள அடிச்சு ரெடி ஆவீங்க, ஆளோட வரேன். அப்படியா, அவ்வளவு நல்லவங்களா? ஆமாங்க, காக்கா டாய்லெட் போறதுக்குன்னு ஒரு காரையே விட்டுட்டு வந்தாருன்னா பாருங்களேன் எவ்வளவு நல்லவர்னு. புல் அரிக்குது. எனக்கும் அரிக்குது. புல் அரிக்குதா? உடம்பு அரிக்குது. நீ ஆளை பத்தி சொல்லிட்ட, ஏன் ஆளை பத்தி நீ கேக்கலையே? இன்னும் நீங்க சொல்லவே இல்லையே. சொல்றேன், பூனை நடந்தா கூட சத்தம் வருமா, ஆனா இவரு நடந்தா சுத்தமா சத்தமே வராதா. குலதெய்வம் பூமாதேவி போல இருக்கு. இருக்கும் இருக்கும். சாதாரணமா இந்த பட்டிக்காட்டு ஜனங்க வெட்டு குத்துன்னு கையில கத்தியோட அலைவாங்க இல்ல, ஆனா இவரே கத்திய தொட்டு கூட பார்த்தது இல்லையா. இத்தனைக்கு இவர் தான் ஊர் பஞ்சாயத்து தலைவரா. ஊர்ல எந்த நல்லது கிட்ட நடந்தாலும் சரி, தூக்கி சொறிக்கிட்டு முன்னால இவர் தான் நிப்பாரு. அதெல்லாம் சரி, ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. எது? பஞ்சாயத்து பண்றதா? ஐயோ அது இல்லைங்க, அந்த புரோக்கர் மனோ இருக்கானே, அண்ட புழுக ஆகாச புழுகன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களே இவன் அசிஸ்டண்டா வச்சுப்பான் போல இருக்கே, இவனை எப்படிங்க நம்புறது? நீ தப்பா நினைக்கிற.
மனோ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். நமக்குள்ள ஒத்துமைய பாரு, நீயும் ஒரு நல்லவங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்க, அதே மாதிரி நானும் ஒரு நல்லவங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறேன். அப்படியா? ஆமா, நீயும் ஒரு கிராமத்து பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிட்ட, அதே போல நானும் ஒரு கிராமத்து பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிட்டேன். உலகத்திலேயே நாம ரெண்டு பேரும் தான் ரொம்ப ஒத்துமையான புருஷன் பொண்டாட்டி. அதிர்ஷ்டமான புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லு. உங்க பார்ட்டி எப்போ வராங்க? இன்னைக்கு. ஐயோ, நான் இன்னைக்கு தான் வர சொல்லிருக்கேன். ராகு காலம் முடியறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குது, அது முடிஞ்ச உடனே வந்துருவாங்க. வாங்க வாங்க, இதான் நான் சொன்ன வீடு. இதுதான் நாங்க தங்க போற வீடா? ஆமாங்க. சரி, தண்ணி வசதி எல்லாம் எப்படி? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? ரூமுக்கு ரூம் பைப் இருக்கு, தண்ணி கொட்டா கொட்டன்னு கொட்டும்ல. சரி சரி, நான் காலங்காத்துல சொம்பு எடுத்துக்கிட்டு எங்க போறது? சொம்பு எடுத்துட்டு போவீங்கள? எதுக்கு பால் வாங்கவா? எங்க ஊர்ல எல்லாம் எனக்கு காத்தாட இந்த கழனி காட்டு பக்கம் போய் தான் பழக்கம். ஐயோ, இங்க ரூமுக்கு ரூம் டாய்லெட் இருக்கு, அங்க போய் போங்க. யோ, இதோ பச்சை பசையில் இருக்குதையா, குளம் கூட இருக்க, இங்க போலாமே. ஐயோ, அங்க குரோட்டன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அங்கெல்லாம் போனா நாரி போயிரும். கொஞ்சம் பேசாம இருக்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு இந்த வீட்டுல வசதி இல்லையே, இந்த வீட்டை போய் எங்களுக்கு காமிக்கிறிய? ஆமா, உங்க லட்சணத்துக்கு பெரிய வீடு வேற காட்டுவாங்க. வாங்க உள்ள வந்து சேருங்க. வாங்க சார். என்ன, ராகுவாலம் முடியறதுக்கு முன்னாலே வந்துட்டானுவா? வணக்கம். வாங்க, ஏன் தயங்கி நின்றுட்டு இருக்கீங்க? இவங்க தான் வீட்டு ஓனரு. வாங்க வாங்க. இவங்க தான் நான் சொன்ன பார்ட்டி. என்ன ஆள் ஆளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பேசுங்க ஏதாச்சும். மனோ உங்களை பத்தி நிறைய சொன்னாருங்க, அப்பவே இந்த வீடு உங்களுக்கு தான் முடிவு பண்ணிட்டோங்க. நீங்க யாரு? இவங்க சம்சாரமா? ஆமா, நான் தான் இவர் சம்சாரம். நீங்க யாரு? நான் இவர் சம்சாரம். சரி, வீட்டுல காத்தோட்டம்லாம் எப்படி? கடல் காத்தே முதல்ல எங்க வீட்டுக்கு தான் வரும். பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே, காத்த பார்க்க முடியாது. கட்டடத்தை சொன்னேன் சார், வீடு சுமாரா தான் இருக்கு. பரவாயில்ல, வா போய் பாத்துட்டு வருவோம். இருங்க இருங்க, மொத்த வீடு உங்களுது இல்ல, அதோ தெரியுதே, அந்த போர்ஷன் மட்டும் தான் உங்களுது, அதை மட்டும் பாருங்க. சரி சரி, வா போய் பாத்து. சந்தோஷம் தானே, பால் கச்சதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். புரோக்கர்னா உன்ன மாதிரிதான் இருக்கிறோம். வீடு நல்லா இருக்குல்ல மைனி? பார்ட்டி எப்படி? ஏயா, பூனை நடந்தா கூட சத்தம் வரும், இந்த ஆளு நடந்தா சத்தமே வராதுன்னு சொன்னியே. யானை ஏற மாதிரி ஏறி போய்கிட்டு இருக்காரு மேல. இப்பதானே வந்திருக்காங்க, போக போக எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. நான் வரட்டுமா? போக போக எல்லாம் சரியாயிடும் சொல்றானே, எதை சொல்றான்? சரி, உங்க ஆளு எப்ப வருவாங்க? வந்துட்டோம்ல. வாங்க வாங்க வாங்க, பார்ட்டி வந்தாச்சு, வாங்க வாங்க. வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறாரு. என்ன, வீட்டையே வா சுத்தி விட்டு பாக்க முடியும் எப்படி? நானும் வந்ததுல பாத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் கையால தட்டி தட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். இது வீடு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தட்டி தட்டி பாக்குறாரு போல இருக்கு. நல்ல வேலை, கடப்பாறையால தோண்டி பார்க்காம இருந்தாங்க. என்னங்க, நம்ம வீட்டுக்கெல்லாம் கிழக்கு பக்கம் தான் வாசல் இருக்கும், இங்க என்ன மேக்கால மாறி இருக்கு? அதனால என்ன, கிழக்கு பக்கம் இடிச்சு வாசல வச்சிருவோம். யார் வீட்டை யார் இடிக்கிறது? இல்ல, சும்மா தமாசுக்கு பேசுறாரு. இத பாருங்க, இதா உங்க போர்ஷன், போய் பாருங்க. அந்த பக்கம் போகவே கூடாது, போங்க, போய் பாருங்க. போங்க போங்க, போய் நல்லா பாருங்க. போமா, போய் ஜன்னல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. பார்ட்டி எப்படி சார்? படு திராபன் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் நினைச்சது நீங்களும் சொல்லிட்டீங்க. போத நிறுத்தியா? என்னமோ காக்கா டாய்லெட் போயிடுச்சு, அதுக்காக காரியே விட்டுட்டு போனாருன்னு சொன்னேன். இப்ப என்னடா, வீட்டையே அடிக்கிறேன்னு சொல்றா? என்னமா நீ, நெருப்புன்னு சொன்ன உடனே வாய் சுற்ற போகுதா? இடிக்கிறேன்னு சொன்ன உடனே இடிச்சிட போறாரா? அது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பயப்படுறாரு, அவ்வளவுதான். ஏன், அந்த பொம்பளை அவர் கட்டினதே தப்பு, இதெல்லாம் பயப்படுறார. நீங்க வேற, அந்த பொம்பளையாலதான் அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த நாய் நினைச்சிட்டு இருக்கு. அப்ப வரட்டுமா, இனிமே போக போக எல்லாம் உங்களுக்கு சரியா போயிடும். போக போக எல்லாம் சரியாயிடும் இவனும் சொல்லிட்டு போறானே, போக போக வீடு என்ன ஆகுமோ? இந்த வீட்லயே இந்த ரூம் தான் நல்லா இருக்கு. என்னங்க, வீடு பூரா பளிங்கு கல்ல வச்சு கட்டிருக்காங்க. அப்படின்னா போகும்போது கொஞ்சம் பேத்துன்னு போயிடலாம். என்ன சொல்ற? அட விடுங்கண்ணே, அனுமார் எப்படி ஒத்த கையில சஞ்சீவ் மலை தூக்கிட்டு போனாரோ, அதே மாதிரி இந்த பில்டிங்க அலேக்க நம்ம ஊர் தூக்கிட்டு போயிடுறான். அப்படின்னா இன்னில இருந்து நீ அந்த வேலையில இரு. நீங்களும் மதினி இங்கே தூங்கிருங்க, நான் எங்க தூங்குறது? தம்பி டக்ளஸ், ஊர்ல நீ எங்கப்பா தூங்கிட்டு இருந்த? வீட்டுக்கு வெளிய. இங்கேயும் அப்படிதான், வீட்டு கோழில போய் தூங்குடா கண்ணு. நமக்கு பாரங்கல்னு ஆண்டை எழுதி வச்சுட்டான் போல இருக்கு.
புதுசா குடி வரவங்களுக்கு என்னென்னலாம் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. கட்டிலு, மெத்த, யானை குட்டி, பொம்மைங்க, பாக்குறதுக்கே கண்ணை பறிக்குதுங்க. எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோ, போகும்போது சுருட்டிட்டு போயிருவோம். அதெல்லாம் சரிண்ணே, காத்தோட்டமே இல்லாம ஒரே இறுக்கமா இருக்கே, இங்க எப்படின்னா நம்ம தங்கறது? நாங்க அப்ப நானு அதான் காத்தோட்டமே இல்லைன்னு இல்ல, ஊர்ல எங்க தங்குவேன்? வெளியில திண்ணையில படுத்திருப்பேன். இங்க வெளியில உனக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். வெளியிலன்னா கேட்டுக்கு வெளியில போடா போடா. பாக்குறத பாரு, யாரைய முடிஞ்சா கழட்டி விட்டுவானுங்களே. என்னங்க என்னங்க ஏங்க, நம்மெல்லாம் கிராமத்தை விட்டு வந்திருக்கோம். நம்ம ஊர்லெல்லாம் ஆற்றுல போய் குளிப்போம், இங்கே கடல் இருக்கான், தினம் கடலில் போய் குளிக்கலாமா? ஏண்டி பைத்தியக்காரி, நம்ம ஊர் ஆற்றுல குளிச்சா அடிச்சிட்டு போனாலும் பக்கத்து ஊரில் எந்திரிச்சிடலாம். கடலுக்கு போய் குளிச்சு மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, ஒரு கண்டத்தில் காணாமல் போனால இன்னொரு கண்டத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஊரெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டாமா? நீ ஊரை சுத்தி பாக்கணும் அவ்வளவுதானே, நேரம் இந்த வீட்டு மாடிக்கு போய் நின்னு சுத்தி சுத்தி பாரு, சென்னை முழுசா தெரியும். சரியா? அதை விடு, நாக்கு நம்ம நம்ம குடிக்க ஏதாவது ஏற்பாடு பண்ண. எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. சரி இத வச்சிருங்க. என்னங்க, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இப்பதாங்க என்ன வெளியிலயே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கூட்டிட்டு வரல, ஒட்டிட்டு வந்த. சரி எப்படியோ. ஏங்க ஊர்ல நம்ம நல்லா இருக்குல்ல, அதுல கொஞ்சம் வித்துட்டு வர்ற வழியில ஒரு மாடி வீடு பார்த்தமே, அதை வாங்கலாமாங்க? எந்த மாடி வீடு? அதாங்க நீங்க கூட சொன்னீங்களே, 14 அடுக்குன்னு. அது எல்ஐசி கட்டட மாடி, நான் இல்ல உங்க அப்பா நினைச்சாலும் வாங்க முடியாது, அரசாங்கத்துக்கு சொந்தமானதான். தொண தொணன்னு பேசாம வந்தல இருந்து ஏதோ குடிக்கணும் போல இருக்கு, போய் ஏதாவது வாங்கிட்டு வா. இந்த ஊர்ல சாராய கடையெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஏண்டி நான் மறந்திருந்தால் நீ ஏண்டி ஞாபகப்படுத்துற? கீழே அந்த வீட்டு ஓனர் இருக்கல்ல கிளவி, அவகிட்ட போய் ஏதாவது காபி தண்ணி சூடா வாங்கிட்டு வா. போ. சரி சரி வாங்கி போ. போ. அப்பா ஊர் போகும்போது முதல் வேலையா இவளை எங்கேயாவது விட்டுட்டு ஓடி போயிடணும். இவ்வளவு பெரிய வீட்டுல இந்த வீட்டுக்காரமா வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. இந்த வீட்டுக்காரமா எங்க இருப்பாங்கன்னு தெரியலையே. நீங்க சொல்லிட்டீங்க, இத்தனை வருஷத்துல இன்னைக்கு உங்க முகத்துல எவ்வளவு பூரிப்பு தெரியுமா? ஒரு 10 குறைஞ்ச மாதிரி இருக்கு. இங்க மாட்டேன் என்னவா, அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கியே. இந்த சந்தோஷத்துக்கு எல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நல்ல ஆளுங்களா பார்த்து குடி வச்சிருக்கிறோம். ஆமாங்க, இத பாருங்க, நாம புள்ளைய பாக்குறதுக்கு அமெரிக்காவுக்கு போனோம்னா இந்த வீட்டை இவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம், அவங்க பத்திரமா பாத்துக்குவாங்க. இன்னொரு விஷயம், கிராமத்து ஆளுங்களுக்கு பாசம் ரொம்ப அதிகம், வெளி ஆளா இருந்தா கூட விருந்தாளிங்க மாதிரி நடத்துவாங்க. ஆமாங்க, எப்படியோ நிரந்தரமா குடி வச்சாச்சு. பாருங்க வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு சின்ன சத்தம் கூட வரல. என்ன சத்தம் கேக்குது? இப்பதானே வந்திருக்காங்க, டிவி போட்டு பாத்துட்டு இருப்பாங்க. இவ்வளவு சத்தமாவா? கிராமத்துக்காரங்க சத்தமா போட்டு கேட்டாதான் குஷியா இருக்குன்னு நினைப்பாங்க. கத்தி அருவா சத்தம் எல்லாம் கேக்குது. அப்படின்னா கிராமத்து படமா தான் இருக்கும். சிட்டி படத்துலயும் கத்தி அறிவாளன் வருது, எல்லா படத்துலயும் தாங்க இருக்கு. சும்மா அருவா அருவா இல்லையா, வீச்சருவா. அது வீச்சருவாவே இருக்கட்டும், எதுக்காக நடு வீட்டுல வந்து வீசுற? இளநீர் செய்ய போறீங்களா? இளநீர் வீசுவான்னு கேக்குற? என்ன என்ன வேணாலும் சொல்லு, ஆளா என் வீச்சருவால ஏதாவது சொன்ன எனக்கு கெட்டக்கும் வரும். இதோட கதை தெரியுமா உனக்கு? எங்க தாத்தா இத வச்சு 10 வாங்கியிருக்காரு, எங்க அப்பா 6. நீங்க இது வரைக்கும் வாங்கல, ஆனா இப்ப 3 வாங்க போறேன். அவர் தலை எடுத்துறாதீங்க, அந்த தலையில பாக்குறதுக்கு அழகாவே இருக்க மாட்டாரு. இப்ப மட்டும் ரொம்ப அழகா இருக்காரு.
ஏதோ கடன் கொடுத்தவன் திருப்பி வந்து கேக்குற மாதிரி கேக்குற. கடன் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நான் உனக்கு துரோகம் பண்ணேன்? ஆமா, நான் இங்க குடி வர விஷயம் என் தம்பிக்கு எப்படி தெரியும்? அந்த ஒத்த கடுக்க ஓன் தம்பியா? எனக்கு எப்படியா தெரியும்? தெரியாமல அவன் இங்க குடி வச்சியா? பாருங்க, அவரை மேல மேல கேள்வி கேட்டீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய அந்த புரோக்கர்கிட்ட கேளுங்க, அவன் தானே குடி வச்சான். ஓ, இதுக்கெல்லாம் காரணம் அந்த புரோக்கரா? டாய் வரண்டா, இவ்வளோ நாளைய அருவாளுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு, இன்னைக்கு உன் தலையெடுக்கிற போற. திரும்பி வரும்போது அவன் தலையோட வர. தலை தலை நலையறா. எங்கடா அந்த வீட்டுக்கார பொம்பள? இன்னொரு தலை. இவன் உன் ஆளா? யார பாத்தி யாரான்றீங்க? நீ குடி வச்ச ஆளான்னு கேட்டேன். அவனை வெட்டாம விட மாட்டேன், அவனை வெட்டாம விட மாட்டேன். அவன் போயிட்டான். கொஞ்சம் லேட்டா வந்துட்டனே. இந்த அருவாளை என்ன பண்றது? ஒண்ணு செய், அப்படியே திருப்பி முதுகுல சொரிக்கோ, உள்ள போயிடும். வெளியே எடுத்த அருவாளை ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டான் இந்த சின்னசாமி. அவன் போனான், உன்ன வெட்டுறேன். என்னையா ஆளாளுக்கு ஏன் தலையை வெட்டுறேங்கிறீங்க? உங்களுக்கு வீடு கொடுத்ததே பெரிய தப்பா போச்சு. எனக்கு கொடுத்தது தப்புல, அவனுக்கு ஏன் கொடுத்த? அதனாலதான் அவன வெட்ட போறேன். நீயும் கத்தி எடுத்துட்டு வந்தியா? ஆயிரம் ஆம்பளையோட சண்டை போடுவான் இந்த சின்னசாமி, ஆனா ஒரு பொம்பளையோட சண்டை போடுவான். அதுக்கெல்லாம் காரணம் அந்த புரோக்கர் தான். அவனை வெட்டாம விட மாட்டேன். சாயந்தரம் 5 மணிக்குள்ள உன் வீட்டு வாசப்படியில அவனோட தலை இருக்கும். என்னது, அவனும் தலை எடுத்துக்கிட்டு வரேங்கிறான், இவனும் தலை எடுத்துக்கிட்டு வரேங்கிறான். சுத்த தருதலையா இருப்பானுங்க போல இருக்கு. ஆமா, அந்த புரோக்கர் உங்ககிட்ட இவங்களை பத்தி என்ன சொன்னா? காக்காய்க்கு காரு கொடுத்த வள்ளல்னா. பூனைய விட மெதுவா நடப்பானோ. அநாத ஆசிரமத்துக்கு அன்னதானம் பண்ணவருன்னா. ஷேவ் பண்ற கத்திய பார்த்தா கூட பயந்து போயிடுவானோ. இந்த ரெண்டு புரோக்கர் பசங்களும் நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. ரெண்டு தலையும் வரட்டும். நீ செஞ்சாலும் செய்வ, என்னை விட உனக்கு தைரியம் அதிகம். எப்படி சொல்றீங்க? அவன் வீச்சருவாவோட வரும்போது நீ கத்தியோட வந்தியா, அப்போ முகத்தை பார்க்கும் போது பூலாந்தேவி மாதிரி பொறி பறந்துகிட்டு இருந்துச்சு. ஒன்னும் இல்ல, இந்த கத்தி கத்திரிக்காயை ஒழுங்கா நறுக்க மாட்டேங்குது. அங்க சாட பிடிக்கிறவன் சத்தம் கேட்டது. போய் நல்லா தீட்டிட்டு வாங்க. இத வச்சுக்கிட்டு தான் அவன் கழுத்தை அறுக்கறேன்னு சொன்னால. அட து, பேச ஆரம்பிக்கிட்டமா? இருங்க, தொடச்சுக்கிறேன். ஆ சரி சரி. ஏன் இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அண்ணனுக்கு 150 ஏக்கரா இருக்கு, தம்பிக்கு 150 ஏக்கரா இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஒன்றாடி வாக்கால வெட்டிட்டாங்கிறதுக்காக அவன் கேஸ் போடுவானா? அதை எடுத்துட்டு போவியான். இது கேவலமா இல்லையா? இல்லையே. அவனுக்கு ரெண்டு பேரும் கேவலம்னா கிலோ என்ன விளன்னு கேக்குறானுங்க. நான் அவங்கள சொல்லலையா? உன்ன சொன்னேன், இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போலாமா? நீ வாஸ்தவம் தான். என்ன பண்றது, நானு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த கருப்பு கோட்டை மாட்டிதான் பாக்குறேன். ஒரு பயலும் மாட்ட மாட்டேங்கிறானே. சரி, என்ன பண்ணலாம்னு ஒரு நாள் உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தேன். ஊர்ல விவசாயம் பண்ணது ஞாபகத்துல வந்துச்சு. அதான் பண்ணிட்டு இருந்தேன் ஊர்ல. இங்க கேஸ் கிடைக்காம லோ லோன் அலையறத விட கிராமத்து பக்கம் போய் விவசாயம் பண்ணி புழைச்சிக்கலாம்னு ஊர் பக்கம் போனா இந்த ரெண்டு பயல்களும் மாட்டிக்கிட்டானுங்க. சிவில்ல இதான் எனக்கு முத கேஸ், கடைசி கேஸும் இதுதான். இனிமே கேஸே நடத்த போறது இல்லையா நீ? அட நீ ஒண்ணு, இந்த ஒரு கேஸ வச்சு 20 வருஷத்தை ஓட்டிட மாட்டேன். ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை வெட்டாம விட மாட்டேன்டா. இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த புரோக்கர் தான். ஏய், உனக்கு ஆபத்தை என்ன போட்டு கொடுத்துருவியா? இத பாரு, இந்த ஆளு குடி போறதுக்கு வீட்டை பொடிச்சு கொடுத்து வந்தா நான், இவன் தம்பி அங்கங்க வந்தா. அதெல்லாம் உன் தம்பி சம்பந்தப்பட்ட கேஸ். அப்படின்னா இதுல மூணாவது ஒரு ஆள் சம்பந்தப்பட்டிருக்கானா? அவன் யாரு சொல்ல, அவனையும் வெட்டிடுறேன். ஐயோ, வெட்டுறேன் வெட்டுறேன்னு ஏன் அலையிற? ஒரு வகையில உன் தம்பி அங்க வந்தது நல்ல விஷயம் தாயா? நல்ல விஷயமா? எப்படி? இப்போ கோர்ட்ல கேஸ் யாராருக்கு நடக்குது? எனக்கும் என் தம்பிக்கும். உன் வக்கீல் நீ ஜெயிக்கிறதுக்காக சில விஷயங்கள் வச்சிருப்பாருல, அதே மாதிரி உன் தம்பி ஜெயிக்கிறதுக்காக அவன் வக்கீல் சில விஷயங்கள் வச்சிருப்பாரு. உன் வக்கீல் என்ன கேள்வி கேட்க போறான்னு உன் தம்பிக்கு தெரியாது, அவன் வக்கீல் என்ன கேள்வி கேட்க போறான்னு உனக்கு தெரியாது. அதனால உன் தம்பி அங்க வந்ததுனால நீ என்ன பண்ற, மெல்ல மெல்லமா மோப்பம் பிடிச்சு எல்லா விஷயத்தையும் சேகரிச்சுக்கலாம்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? அத மோப்பம் பிடிச்ச சொல்லல, அத பண்ணிட்டு இருக்க. அத இங்க பண்ணாதீங்க, அங்க போய் பண்ணு. ஏம்பா இவ்வளவு அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்கே, நீ ஏன் கேஸ் எடுத்து நடத்த? ஐயோ, நான் வக்கீல் இல்லையே. அவ்வளவுதானே? ஏன் தலை தப்பிக்கும்? நாய் போலப்புன்றாங்களே, அது இதுதானா?
நீ எங்க அப்பாக்கு செகண்ட் வைஃப் ஓட சன் நானும் எங்க அப்பாக்கு செகண்ட் வைஃப் ஓட சன் நாம ரெண்டு பேரும் ஒன்னு அவனுக்கு ரெண்டு பேரும் மண்ணு அதனால உங்க அண்ணனுக்கு நீ எதிரியா எங்க அண்ணனுக்கு நான் எதிரி எதிரிக்கு எதிரி நண்பர்கள் தானே ஓகேவா ஓகேதான் அதனால நீ எங்க அண்ணனை வெட்டு நான் உனக்கு தரேன் துட்டு ஆ பாவி அண்ணனோட இருக்க ஐடியா தெரியா இது வேணா இந்த தலையை எக்ஸ்ட்ராவா வெட்டு இது சாதாரண தலையில தரு தலை.